அது கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக போய் உள்ளே போகுது. இங்கே நிற்கிற எல்லோரும் இந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கிறான்னு நினைக்காது, எல்லோரும் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. சேம் டிசைன், செவிக்கார் டூ மச். அடுத்து நாங்கள் நாலாவதாக வந்திருக்க இடம் வந்து சாமுண்டி டெம்பிள், சாமுண்டி கோயில். அதுதான் நம்ம ஆளுங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம கைடு. சரி, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, சாமுண்டி ஈஸ்வரியா சாமுண்டி கோயிலில் வந்து இப்போ அன்னதானம் நடக்குது, அதுக்கான க்யூவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக போய் உள்ளே போகுது. அதில் இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்னைக்கு சோறு போட்டு என்னைக்கு சாப்பிட்டவங்க கிளம்பி, அதுவும் இந்த வெயிலில் நின்று ஆத்தாடி. சரி, அடுத்து ஏதோ கிடைக்குது, வாங்க வாங்குவோம். வழக்கம் போல் கோயிலுக்கு வெளியே உள்ள கடைகள். இதெல்லாம் ஒரு கண்ணாடி வாங்கினேன். இதுதான் சாமுண்டி டெம்பிளா? மாமா, எங்கிட்டு இருக்கு கோயில் வாசல்? ஆத்தாடி. ஆமா, தண்ணி வாங்கிருங்கப்பா. ஓகே, கோயிலுக்கும் க்யூ இருக்கு. அது கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைய போய் இப்படி வருதுப்பா. இதில் வந்து ரெண்டு விதமானது இருக்கு. ஃப்ரீயாக போகிறவங்களுக்கு இவ்வளோ கூட்டம், காசு வாங்கிட்டு டோக்கன் கொடுத்து உள்ளே போகிறவங்களுக்கு தனி வரிசை. இது எப்போ நடக்கிறது? ஆனால் முத்தீஸ்வரில் அப்படி நடக்கலை நமக்கு. எல்லாருக்குமே ஒரே லைன்னா இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. பேக் சைடு இங்கே பாருங்க, பின்னாடி எப்படி தெரியும்? ஆமாம், சூரியன். ஓகே, தான் போகிறா உள்ள. இங்கே நிற்கிற எல்லோரும் இந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கிறான்னு நினைக்காது, எல்லோரும் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. ஓகே, இது கோயிலோட பேக் சைடு. ஃப்ரண்ட்டு எப்படியும் போக முடியாது, நம்ம இப்படி ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு நினைக்கிறேன், அடித்து வருவோம். இதுதான் இந்த சாமுண்டி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுவரையே தான் உள்ளே போகிறாங்க எல்லோரும். செம்ம கூட்டமாக இருக்குது இங்கேயுமே. இப்பிள்ளையெல்லாம் போயிட்டு வந்தோம்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் போதும் உள்ள. இதில் நின்று கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் முடிஞ்சிருக்கும். சொல்லலை, இந்த கோயிலில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கானா, அரை மணி நேரம், 30 நிமிஷத்தில் நம்ம இதில் போயிட்டு வரணும்னா. இந்த கோயிலில் எப்போ நம்ம தர்ஜனை பண்ணி அர்ச்சனை பண்ணி உள்ளேருந்து வெளியே வர்றது? ஸோ ஓகே, நன்றி சாமுண்டி. ஓகே, இதுதான் நாங்கள் இங்கே ரெண்டாவது இடத்துல ஷாப்பிங் பண்ணப்போ வாங்கினது. அங்கே 20 ரூபாய்க்கு வாங்கினா இங்கே 10 ரூபா. இது வேணா? வேற வேற பாய் பாய் பிரதர், வி நீட் திஸ் டைப், திஸ் டைப். சேம் டிசைன், செவிக்கார் டூ மச். எனக்கு வேணா, உங்களுக்கு இது எடு. பத்தியலா ஏமாத்தி விட்டா? அங்கே பத்தியலா? அங்கே 10 ரூபா வச்சு, அங்கே 20 ரூபா, இங்கே பார்த்தா 10 ரூபாய்க்கு கொடுக்குறா. கண்டேல காய்ஸ், ஏமாத்தி விட்டாங்க நம்மளை. இதுதான் நாங்கள் செகண்டில் ஒரு இடத்துல வாங்கினோம், அது எங்களால் காட்ட முடியல. ஏன்னா அது எனக்குலாம் வெக்ஸ் ஆகி போச்சு. சும்மா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஷாப்பிங் அப்படின்ட்டாப்புல, அதனால் நான் அதை காட்டலை. ஓகே, இதுதான் அங்கேயும் வாங்கணும். ஷாப்பிங்க்கு இதை ஈக்குவலாக போட்டுருவோம். இந்தாப்பா, இதில் வந்து ஏரையில் சொன்னாப்புல, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சீட்டை வந்து தந்துடுறோம், தனியாக தந்துடுறோம் அப்படின்னு. நான் வரையும் தர்றாப்புல. ஃபஸ்ட்டு நான் 4 இடம் மாறிட்டோம். மணி வந்து 2:40 ஆயிடுச்சு. இன்னும் வரையும் தர்றாப்புல தந்து தான் உட்காந்துருக்கோம் இந்த சீட்டில். சம்பேஸ்தான்.